Hi friends, I am Martin. Word of the day is opaque. The word opaque is an adjective. இந்த opaque அப்படிங்கிற இந்த வார்த்தையை இரண்டு விதமாக பயன்படுத்தலாம். முதலாவதாக it means preventing light from traveling through அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒளி பயணம் செய்வதை தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஒப்பேக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பெரும்பாலும் ஒளி புகாத ஒரு பொருளை குறிப்பதற்காக தான் பயன்படுத்தப்படுது. எடுத்துக்காட்டாக இந்த மரக்கட்டை, இரும்பு போன்ற பொருட்களை பற்றி பேசும்போச்சில் அது வந்து ஒளி புகாத பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த ஒப்பேக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நாட் கிளியர்லி அண்டர்ஸ்டூட் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். அதாவது தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருவர் பேசும் வார்த்தைகளோ அல்லது ஒருவர் எழுதும் கவிதைகளோ அல்லது கட்டுரைகளோ புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலும் இந்த ஒப்பேக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒப்பேக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தமிழில் ஒளி புகாத அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். இந்த ஒளி புகாத அப்படிங்கிற அர்த்தத்தில் ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஈவன் சம் ஆஃப் த விண்டோஸ் இன் த ஜெயில் ஆர் ஒபேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறைச்சாலையில் உள்ள சில ஜன்னல்கள் கூட ஒளி புகாததாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். த கர்டைன்ஸ் தட் ஐ பாட் ஆர் ஒபேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் வாங்கிய திரைச்சீலைகள் ஒளி புகாதவை அப்படின்னு அர்த்தம். மேலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒபேக் அப்படிங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத அப்படிங்கிற அர்த்தத்தில் ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன். சம் ஆஃப் த சென்டென்சஸ் இன் ஹர் போயம்ஸ் ஆர் ஒபேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவளது கவிதைகளில் சில வாக்கியங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். சம் ஆஃப் த சென்டென்சஸ் இன் ஹிஸ் ஸ்பீச் ஆர் ஒபேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருடைய பேச்சில் சில வாக்கியங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒபேக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தமிழில் ஒளி புகாத அப்படிங்கிற இடத்துலையும் பயன்படுத்தலாம். மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத அப்படிங்கிற இடத்துலையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தங்களில் சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.